வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மாதம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன என்று பார்த்தோமானால், உங்கள் ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனோடும் தன லாபாதிபதி புதனோடும் இணைந்திருக்கிறார்கள். இதனால் தொழிலில் முன்னேற்றம் என்பது அபரிதமாக இந்த மாதத்தில் இருக்கும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்பது மிக அதிகமாக கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிக்கு 6-7 இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சனி பகவான். அவர் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், ஏதாவது புது புது விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த புது விஷயங்களில் நீங்கள் உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். அதே போல் உங்கள் ராசிக்கு 4-9 இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் 6-7 இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான சனியை பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால் மாற்றங்கள் என்பது அடுத்தடுத்து வரும். வீடு மாற்றம், வாகன மாற்றம், ஏதாவது ஒன்றில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் ஆழ் மனதில் ஏற்படும். தன லாபத்தை கொண்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்ற எண்ணமும் ஒரு சிலருக்கு வரும். சிலர் புது வீடு வாங்குவதற்கு அட்வான்ஸ் கூட கொடுத்து விடுவீர்கள். மலை போல் வந்த துயர் பனி போல் விலகியது போல் எல்லாமே உங்களுக்கு புதுசு புதுசாக நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 10-ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். தன லாபாதிபதி புதனோடு தொழில் மற்றும் சகாயங்களை வழங்கக்கூடிய சுக்கரன் இணையும் பொழுது சொல்லவே வேண்டாம், அற்புதமான ஒரு காலகட்டம். நன்கு பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். அதே போல் ஜூன் 3-ஆம் தேதி, அதாவது மாதம் பிறந்த உடனேயே கடகராசியில் வந்து செவ்வாய் பகவான் அமர்ந்து விட்டார். அவர் அங்கு நீச்சம் பெறுவது இன்னும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களைத்தான் தரும். தொட்டது துலங்கும் என்று சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் என்பது அற்புதமான ஒரு மாதம். உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த மாதம் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமை தோறும் பெண் தெய்வத்தை வழிபடுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மேலும் பல ஏற்றங்கள் உங்களுக்கு இதனால் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று அடுத்தடுத்த ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.